வாசித்ததும் நேசித்ததும் பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் உங்கள் வீட்டுப்பிள்ளை ஜிவி கிருஷ்ணா. வாசித்ததும் நேசித்ததும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான தொகுப்பாளர், ஒரு எழுத்தாளர், கவிஞர், பன்முகம் கொண்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்க போறோம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். ஐயா ஜான் தன்ராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பெப்பர்ஸ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தமிழர்கள் மட்டும்தான், நீங்கள் பொங்கல் பார்த்தீங்கன்னா தான் செய்கின்ற அந்த தொழிலுக்கு மரியாதை செய்ய சூரியனை வழிபடுறான், மாட்டை அவர்கள் வழிபடுகிறார். உலகத்தில் மாட்டுக்கெல்லாம் ஒரு திருவிழா நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி நாம் செய்கின்ற ஆயுதம் தொழில் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றாங்க. அப்போ நம்முடைய தொழிலுக்கு நம்ம மரியாதை தரணுன்றனால அந்த ஒரு நாளை அவர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்குறேன் நினைப்போம். அதாவது ஆயுத பூஜை அன்றைக்கு மட்டும்தான் வாகனத்தினுடைய பெருமை ஆண்களுக்கு தெரிகிறது, வரலட்சுமி பூஜை அன்று மட்டும்தான் கணவனுடைய பெருமை பெண்களுக்கு தெரிகிறது அப்படின்னு. அதாவது ஆயுதங்களை தாண்டி ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னா புத்தகம். அந்த ஒரு புத்தகத்தை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் படிக்க வேண்டாம், அடுத்த நாள் படிக்கணும் அப்படின்றப்ப குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த குழந்தை பள்ளி பருவம், இந்த பள்ளி பருவம் முதல் கல்லூரி பருவம், இந்த கல்லூரி பருவத்தில் இருந்த புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதை தாண்டி இலக்கியங்கள் அந்த நூல்களை வந்து படிக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது, அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்க. ஆனால் நீங்கள் கேட்கின்ற போது அந்த புத்தகம் என்பது என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றியது. எனக்கு எப்போ அறிமுகம் அப்படின்னா, நான் 3ஆம் வகுப்புலேருந்து பேச்சு போட்டி பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்தே வந்து நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கும் போது எழுதி கொடுக்கறத வந்து நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ 10ஆம் வகுப்பு வருகின்ற போது நாமளே ஏதாவது சொந்தமாக பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ எங்கே போய் எடுக்கிறதுனும் போது நூலகங்கள் தான் எனக்கு வந்து இருந்தது. அப்போ 12ஆம் வகுப்பு முடித்த உடனே கல்லூரிக்கு போனேன். கல்லூரிக்கு போன பிறகு தான் எந்த நூலை படிக்கணும், அந்த நூலை எப்படி தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு என்னுடைய நண்பர் திருப்பதி சாமின்னு சொல்லிட்டு, நரசிம்மா படத்தினுடைய இயக்குனர், அவர் காலமாயிட்டார் ஒரு விபத்தில், அவர் தான் ஒரு புத்தகத்தை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானே தேடி தேடி, எனக்கு கவிதைகள் மீது ஆர்வம்ன்றதுனால கவிதைக்கான புத்தகங்கள் மட்டுமே நிறைய படிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக அப்துல் ரஹ்மானுடைய புத்தகங்கள், கவிஞர் மீராவினுடைய புத்தகங்கள், இன்கிலாபினுடைய புத்தகங்கள், பாப்லோ நேருடாவினுடைய புத்தகங்கள், அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கவிஞர்கள், அமிர்தா பிரித்தம், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆற்றினுடைய கவிதைகள் படிக்கின்ற போது எப்பயுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதாவது அங்கேருந்து திருடுறது என்பது கிடையாது. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு இன்னொரு சிந்தனைகள் வரும். ஒரு கவிதை எழுதுனாங்கன்னா அந்த கவிதையிலேருந்து இன்னொரு கவிதை எப்பவுமே பிறந்துட்டே இருக்கும். நாலேஜ் வளர்த்து, நாலேஜ் வளர்க்கும்போது. ஸோ அதை மாற்றி மாற்றி அப்படியே எழுதுவாங்க. ஸோ அதுதான் வந்து மாற்றி எழுதுனா அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். கண்டிப்பாக. அதாவது வீடு பற்றி ஒருத்தன் கவிதை எழுதுகிறான். அதாவது சாலையோரம் தானே எங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்றார்கள், மரம் தானே எங்கள் வீடாக இருக்குது, இன்னொருத்த மாற்றி எழுதுகிறான். ஓகே, அதில் ஒரு லிங்க். கண்டிப்பாக. இப்போ அந்த புத்தகங்கள் படிக்கிறப்போ, ஒரு அமைதியான இடங்களில் படிக்கிறப்போ நம்ம சிந்தனைகள் வளரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப விரும்பி படித்த புத்தகங்கள் சிலது இருக்குது, அதில் ரொம்பவே விரும்பின ஒரு புத்தகத்தின் பெயர் சொல்ல முடியுமா? எனக்கு நிறைய புத்தகங்கள் பிடிக்கும். எனக்கு அப்துல் ரஹ்மானுடைய பித்தனுடைய புத்தகம் எனக்கு வந்து நிறைய முறை எடுத்து எடுத்து படிக்கணும். அதே மாதிரி யூ கேன் வின் இந்த புத்தகம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம இதையே தமிழில் இருக்கிறது. இந்த யூ கேன் வின்ல இருக்கிற ஃபஸ்ட்டு விஷயமேனா, வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் செய்ததையே செய்கிறார்கள், அதையே யார் வித்தியாசமாக செய்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக. எல்லாமே நம்ம செய்தால் செய்யலாம், அதில் வந்து கொஞ்சம் மாறுபட்டு செய்யணும். ஸோ அப்போ நம்ம எப்படி வித்தியாசமாக சிந்திக்கணும்னு இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது யூ கேன் வின் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொன்னீங்க. அது இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு அந்த புத்தகத்தை நான் பார்க்குறப்போ புரட்டினப்போ ஒரு டக்குன்னு எனக்கு மைண்டில் பட்ட ஒரு விஷயம், டோன்ட் காசிப் அப்படின்ற ஒரு தலைப்பு, மோட்டிவேட்டர் அப்படின்ற ஒரு ரெண்டு தலைப்பை நான் பார்த்தேன். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு? நான் நிறைய கூட்டங்களில் பேசும்போது இந்த புத்தகத்தை வந்து நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதையுமே வித்தியாசமாக செய்யணும் அப்படின்றது வாழ்க்கையினுடைய முதல் விதியாக எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பயப்படக்கூடாது. இப்போ இதில் என்ன சொல்கிறார் இந்த ஷிவ் கர்வன்றவர் வந்து, வாத்து மாதிரி இருங்க அப்படின்றார். நீங்கள் வாத்து மாதிரி இருங்க. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, வாத்தை வந்து ஒரு முட்டாள்தனத்துக்குள்ளே நம்ம சொல்லுவாங்க வாத்து மடையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போய் நம்மளை வாத்து மாதிரி இருக்க சொல்கிறாரோ, மடையனாக இருக்க சொல்லுகிறாரோ அப்படின்னு ஒரு ஐயம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வாத்தை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரின் மேற்பகுதியில் வாத்து போகும்போது அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப சந்தோஷமாக, ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே அமைதியாக போயிட்டே இருக்கும்.
ஆனால் நீங்கள் தண்ணீரின் கீழே பார்த்தீங்கன்னா வாத்தினுடைய கால்கள் படபட பட 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 படபடன்னு அடிச்சுட்டே இருக்கும். அந்த படபடன்னு அடிக்கிறது இருந்ததுனால தான் அது மேலே அவ்வளோ ஸ்லோவாக போகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயம் என்பதை உங்கள் காலின் கீழ் எப்படி வாத்து வச்சிருக்கிறோம், வாத்துக்கு பயம் இருக்குது தண்ணியை பற்றி படபடன்னு, ஆனால் அது வெளியே தெரியல, வெளியே காட்டுகின்ற முகம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த படபடுப்பு ஒரு பயம் இருந்தே கொண்டு. அப்போ நம்முடைய பயத்தை காலுக்கு கீழே வையுங்கள் அப்படின்றாரு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ நம்ம வந்து நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் முதல்ல இறங்கினார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம். ஆனால் நிலவில் முதல் முதல்ல வந்து கால் வைப்பதற்காக அனுப்பப்பட்டவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, பால் ஆல்ட்ரின் அப்படின்றவர் தான் நிலவில் கால் வைக்கணும். அவர் தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சாங்க. கூட போய் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ஆம்ஸ்ட்ராங். அப்போ நாசாலேருந்து சொல்கிறாங்க, பால் ஆல்ட்ரின் இறங்குங்க. அங்கே போயிட்டாங்க. போனோன்னே இறங்க ஒரே ஒரு செகண்ட், இதுக்காக பல வருடங்கள் பயிற்சி எடுத்து உலகம் முழுக்க பால் ஆல்ட்ரின் தான் முதல் முதல் நிலவை போய் கால் இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்ற போது ஒரே ஒரு நிமிஷம் பயம், அந்த ஒரு நிமிஷம் பயத்தில் தயங்குறாரு. நம்மள மாதிரி அவங்கெல்லாம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. உடனே நெக்ஸ்ட் ஆம்ஸ்ட்ராங், நீங்கள் இறங்குங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ முதல் முதல்ல பால் ஆல்ட்ரின் இறங்க வேண்டும் ஒரு சின்ன ஒரு நொடியில் இருக்கிற பயத்தினால இன்றைக்கி வந்து அவர் ஒரு பெரிய சாதனை மிஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் இறந்தார். இன்றைக்கி நிலவை தொட்டது யார் அப்படின்னு சொன்னால், நம்ம சந்திரனை தொட்டது யார் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் பாட்டில் வர்றது. ஆனால் பால் ஆல்ட்ரின் தான் அந்த ஒரு நிமிடம் பயம். அப்போ அந்த பயத்தை நம்ம காலுக்கு கீழே வைக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரே ஒரு விஷயம். வெற்றிக்கான முதல் சூத்திரமே பயப்படக்கூடாது. பயம் இருக்கணும், ஆனால் அந்த பயம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்றது அது ஒரு வெற்றிக்கான ஒரு ஒரு பெரிய சூத்திரமாக நான் பார்க்குறேன். ஐயா வந்து முதல் புத்தகத்தை வந்து அழகாக வந்து சொன்னீங்க, யூ கேன் வின் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி இங்கிலீஷில் சொல்லிட்டீங்க. அண்டு ஆரம்பமே நீங்கள் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அழகாக சொன்னீங்க. நீங்கள் விரும்பி படிக்கிற ஒரு தமிழ் புத்தகம் அது ஆக்சுவலி யூ கேன் வின்ன்றது ஆங்கிலத்தில் இருக்குது, அதே நூல் வந்து தமிழிலும் இருக்கிறது, நீங்களும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆங்கிலத்தில் படிக்கின்ற போது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை அதனுடைய மூலத்தில் படிக்கணும். தாய்ப்பத்திரம்னு வாங்க, அது ஒரிஜினல் இருக்கும், அதுக்கப்புறம் அதை மாற்றி மாற்றி எழுதுவாங்க, அது கிடையாது. அந்த மாதிரி ஆங்கிலத்தில் படிக்கும்போது சில கவிதைகள் கூட டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாறி வரும். அதனால் எப்பவுமே அதையும் படிக்கணும். தமிழில் எப்படி எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு பண்ணேன். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் என்ன நீங்கள் ஆங்கில புத்தகத்தை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆங்கில புத்தகங்களும் படிக்கணும். பாரதி சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களும் படித்து அதில் நம்முடைய மொழி சிறந்தது அப்படின்றது தான் இருக்கணும். அடுத்த புத்தகத்தை பற்றி இப்போ சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகம், அதாவது எப்பயுமே ஒரு எழுத்தாளன் என்பவர், நீங்கள் ஈரான் சினிமாவை பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் சினிமாவில் அவங்களுடைய படத்தை தாண்டி அவங்களுடைய கலாச்சாரம் இருக்கும், அவங்களுடைய உடை தெரியும், உணவு தெரியும், வாழ்க்கை முறை தெரியும். அப்படி நம்முடைய நூல்கள் கூட ஒரு படைப்பாளி தன்னுடைய வாழ்க்கை முறையை வந்து மையப்படுத்தி ஒரு காதல் ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. அது காதல் கதைகள் தான். ஆனால் அந்த காதல் கதைகளில் முழுக்க முழுக்க அந்த ஊரினுடைய பெருமையையும் அந்த மண்ணினுடைய சார்ந்த இதையும் அந்த கலாச்சாரத்தையும் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காதல் அது ஒரே ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்கு. ஆமாம், ஒரு நாட் மாதிரி இருக்குது. அப்படி ஒரு புத்தகம் தான் திரு மனவை பொன்மாணிக்கம் அவர்கள் எழுதிய ஐந்தாம் வேதம் அப்படின்ற. ஆமாம், கலைமாமணி திரு மனவை பொன்மாணிக்கம். அதாவது அவரை பற்றி சொல்லணும். முதல்ல அவருடைய ஊர் வந்து தவிட்டு பொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், திருச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டரில் மணப்பாறை இருக்குது. மணப்பாறையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த தவிட்டு பொட்டின்ற கிராமம். அங்கே மொத்தமே வந்து 8 குடும்பங்கள் தான் வசித்திருக்கிறது அந்த கிராமத்தில். ஸோ அப்படி 8 குடும்பங்கள் வசித்த அந்த இடத்துலேருந்து எட்டாவத உயரத்திற்கு ஒரு மனிதர் வருகிறார்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கடின உழைப்பு இருக்கும் அப்படின்றத முதல்ல பாராட்டணும். ஸோ இந்த நூலினுடைய பெருமையை சொல்லும் போது, நான் வந்து ஐந்தாம் வேதம் அப்படின்னா என் மண் சார்ந்த காதலும் கலாச்சாரமும் அப்படின்னும் போது, ஆமாம், அப்போ நான் என்ன நினச்சேன், ஆமாம் நான் என்ன நினச்சேன், என் மண் சார்ந்த காதலும் கலாச்சாரம்னா ஒரு நல்ல காதல் கதையை வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல நமக்கு ஒரு காதல்னா அந்த கதையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதல்ல காவிரியை பற்றி வர்ணிக்கிறார். ஓகே, நான் எந்த ஊரில் பிறந்தேன் அப்படின்றதுக்கு காவிரியை பற்றி வர்ணிக்கிறார். அந்த காவிரியை பற்றி வர்ணிக்கின்ற போது இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா காவிரியை மட்டுமே, அந்த காவிரி போகின்ற இடங்கள் எல்லாம் பறந்து விரிந்து பசுஞ்சோலையாக இருப்பதனால காவிரின்னு வந்துச்சான். தமிழோட அழகாக பேர் வச்சிருக்கான் பாருங்க, காவிரினா அந்த எங்கெங்கெல்லாம் போதோ அந்த இடங்கள் எல்லாமே பசுந்து பூஞ்சோலை மாதிரி இருக்கிறது. ஸோ அப்படி ஒரு கவிதையை வந்து அவர் அழகாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து காவிரியை பற்றி பல்வேறு தகவல்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லுவாங்க. ஏன் ஓடினாய் காவேரின்னு சொல்ல, நடந்தாய் வாழிக்கா, அதில் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. நீங்கள் நதி எப்போதுமே அமைதியாக போகணும். நதி ஓடிச்சுன்னா அந்த மண் செழிக்காது. நதி மெதுவாக போகும்போது தான் மண்ணுக்கு தண்ணி போகும். மண்ணுக்கு தண்ணி போகின்ற போது தான் அது அங்கே இருக்கக்கூடிய எல்லாம். அப்போ நதி வந்து அமைதியாக போவதற்கு பெயர் தான் நதி. அதனால் நடந்தாய் வாழி காவேரி நம்முடைய
கவிஞர் எழுதியிருக்கார் அப்படின்னா அதில் ஒரு ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்போ அந்த காவிரியை பற்றி வர்ணித்து கொண்டே வருகிறார். இவர் என்ன பண்ணியிருக்கார், இவங்க மகனையும் மகளையும் வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கார். எது கல்லணைக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த கல்லணையை கட்டியது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன இப்போ இதுவும் தெரியாதா, கரிகால் சோழன் தான் கட்டினார், இல்லை உங்கள் அப்பாவும் கட்டினார் இதை அப்படின்னா பசங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சா, இல்லை அப்பாவும் கட்டினார். அந்த காவிரியை புதுப்பித்து இருக்கிறார்கள். புதுப்பித்து இருக்கின்ற போது இவர் கிராமத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கேருந்து போகும்போது இவரும் அதில் கல்லெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த காவிரியில் இந்த கல்லணையில் எனக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மண் சார்ந்த ஒரு இது. ஸோ முதல்ல எடுத்தோடனே காவிரியை பற்றி சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் கல்லணையை பற்றி சொல்லியிருக்காரு. தன்னுடைய இளமை வயதில் நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டோம், நம்முடைய உணவு என்பதே ஒரு ஒரு வித்தியாசமான உணவு. அப்போ இவர் வந்து சின்ன வயசில் வந்து அந்த இடத்துல இந்த கம்பு கூழ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இவர் வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்காரு. போகும்போது அவங்க வந்து ஒரு இந்த கரிஞ்சாத கஞ்சி அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இந்த கரிஞ்சாத கஞ்சி சாப்பிடும்போது அவங்க மாமா வந்தார், உள்ளே வந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு, அவனை போய் கரிஞ்சாத்த கொடுங்க வண்டியில் வராசா அப்படின்ட்டு சைக்கிளில் உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் இட்லி வாங்கி கொடுத்தாரான். ஸோ அப்போது அந்த காலத்தில் வந்து ஒரு இட்லி சாப்பிடுவது என்பதே பண்டிகைகளுக்கு மட்டும்தான், நம்முடைய உணவு முறையில் நல்ல உணவுகளை சாப்பிட்டுருந்தோம், கம்பு கூழ் சோளம் எல்லாமே அதெல்லாம் மாற்றினது அப்போ போய் கொடுத்தா அது ஒரு ஒரு உணவை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டுமே கிடையாது, தன்னுடைய உடையை வந்து பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேட்டியை பற்றி அவர் எழுதுகிறார். இந்த வேட்டி வந்து எப்படின்னா, நாங்கள் அழுக்காக இருந்தால் கூட கட்டிப்போம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாச்சு. எப்போ வேட்டியை பல பலன்னு கட்டிட்டு போவாங்களே, அழுக்காக இருந்தால் கூட கட்டிப்போனா என்னுடைய வேட்டியில் என்னுடைய மண் படுகிறது இல்லையா, அந்த மண் என் வேட்டியை பட்டு அழுக்கும்போது என்னுடைய மண் அதில் இருக்கிறது என்பதனால அந்த வேட்டி எனக்கு வந்து பெருமை தான் எனக்கு அப்படின்னு அந்த வேட்டியினுடைய வறுமையை கூட மிக அழகாக சொல்கிறார். அதாவது வேட்டி வந்து முன்னாடி அழுக்கனா திருப்பி பின்பக்கம் கட்டிப்பாராம், கீழே அழுக்கானா மேல் பக்கம் கட்டிக்கிறது மேல். அப்போது ஒரு வேட்டியில் கூட அந்த மண் பாரம்பரியத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த அழகு இருக்கிறது. இதை பார்த்திங்கன்னா மனவை பொன்மாணிக்கு வந்து எம்ஜிஆர் பற்றி எழுதியிருக்காரு, அது தெரியும், மற்ற விஷயங்களும் எழுதியிருக்காரு. ஆனால் இவர் இந்த மாதிரி காதல் கதைகளில் ஒரு மண் சார்ந்த கலாச்சாரத்தை வைப்பார் அப்படின்னும் போது அது ஒரு மகிழ்ச்சி கடந்த, இவரோக்கிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ மண் மீது ஒரு காதலும் நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு காதல் இருக்கிறது அப்படின்னு. அதாவது புத்தகங்களை அடுக்கி வைப்பது என்பது அதற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை, மரியாதை ஒன்று. படிக்காமல் அடிக்க மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தண்டனை அது, சரியா? நான் சொல்லுவேன், என் வீட்டில் புத்தகம் வைக்கிறதுக்கே இடமே கிடையாது, என்னை விட என்னுடைய புத்தகத்தை அதிகமாக கரையான்கள் படித்தது அப்படின்னு. ஓ சரிங்களா, ஏன்னா நான் அடிக்க வச்சு சில புத்தகங்களை பார்க்க கொஞ்சம் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா கரையான அரைச்சிட்ருக்கோம், அந்த புத்தகம் மீண்டும் மீண்டும் தேடுத்தேன்னா கூட கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு, அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இழந்திருக்கிறோம். ஸோ இந்த புத்தகத்தை பாதுகாப்பது என்பதே பெரிய விஷயம். கிராமங்களில் நூலகங்கள் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய உள்நோக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பெரிய நூலகங்கள் இருக்குது, ஆனால் கிராமங்களில் என்ன இருக்குது, அந்த கிராமங்களில் ஒரே ஒரு நூலகம் இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அறிஞனை அங்கேருந்து வரலாம், ஒரு மிகப்பெரிய கவிஞரை வரலாம், ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை வரலாம். அப்போ தேடல் இருக்கணும், தேடி தேடி படிக்கணும். நம்ம நிறைய பேர் படிக்கிறோம், இலக்கியத்தை தான் படிக்கணும், தமிழ் தான் புத்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி புத்தகங்கள் படிப்பீங்க சொல்லுங்கள். நான் புத்தகம் நிறையா படிப்பேன், சினிமா சார்ந்த புத்தகங்கள் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு புத்தகம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் சினிமா அப்படின்றதுக்காக, ஏன்னா நிறைய விஷயங்கள் இழந்திருக்கிறோம், அடைய வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருக்கோம். இந்த ஐந்தாம் வேதத்திலேயே ஒரு சில விஷயங்கள் நான் படித்தேன், அதில் எனக்கு ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. உணவு உடை இருப்பிடம் இதை சார்ந்த விஷயங்களை பற்றி ஐயா வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, கலைமாமணி மனவை பொன்மாணிக்கம். இதில் வந்து நவீன ரோமியோ ஜூலியட் அப்படின்னு எழுதியிருக்காரு, ஒரு காதல் சார்ந்த. ஆமாம் ஆமாம். அது எதனால் எழுதினார், அது எப்படின்னா இலக்கிய காதலர்களை அப்போ இருக்க காதலர்களோடு அவர் ஒப்புமைப்படுத்தி எழுதுறாரு. இப்போ நான் சொல்லக்கூடிய அது வந்து நூர்ஜஹான் ஜஹாங்கீர் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஆனால் நூர்ஜஹானாக இவர் மாறிட்டார், ஜஹாங்கீராக அந்த மெஹருநிசான் அப்படின்னு இவர் ஒரு ஒரு பெண்ணை பற்றி வர்ணிக்கிறார், அவங்க தான் அது. ஸோ அந்த 12 பேருக்கும் 12 அம்பிகாவதி அமராவதி அந்த மாதிரி 12 காதலர்களை பற்றி அவங்க வந்து எழுதியிருக்காரு. அதனால் அந்த பேரை வந்து அவர் அப்படி வந்து வைத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. ஏன்னா நான் என்னுடைய கவிதைகள் என்ன, இந்தியாவின் தெருவிளக்குகள் சீராய் எறிந்தால் இங்கே குடும்ப கட்டுப்பாடு அவசியம் இல்லை அப்படின்னு. இந்தியாவின் தெருவிளக்கு அப்படின்னா நான் சாலை ஓரத்தில் தான் நிறைய பேர் வசிக்கிறான், அதனால் இந்தியாவின் தெருவிளக்குகள். அதே மாதிரி தெருவிளக்கு எப்போதுமே தலை குனிந்து தான் இருக்கிறது, ஆனால் தெருவிளக்கின் கீழே படிக்கிறவர்களை அது தலை நிமிர வைக்கிறது. அது எப்பவுமே தலை குனிந்து இருக்கிறது, ஆனால் கீழே படிக்கிறவர்களை அது தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறது. மிக அழகாக இருந்தால் டியூப்லைட்டை பற்றி ஒரு கவிதை, டியூப்லைட் தான் அந்த நிலா தெருவிளக்கில் இருக்கக்கூடிய டியூப்லைட் தான், நிலாவை இங்கு நீல வாக்கில் அடைத்து வைத்திருக்கிறார்கள், நிலாவை நீல வாக்கில் அடைத்து வைத்திருக்கார்கள் அப்படின்னா அந்த கவிதைக்கும் அந்த தெருவிளக்குக்கும் அவ்வளோ பெரிய ஒரு அந்த தெருவிளக்கை சிலாகித்து இவர் எழுதியிருக்கக்கூடிய அழகு வந்து எனக்கு வந்து ரொம்ப. அதுக்கப்புறம் காதலை பற்றி மிக அழகாக ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு. அந்த காதல் அப்படின்னா இவர் ஒரு இடத்துல வந்து கிராஸ் பண்ணுறாரு சைக்கிள், அப்படி ஒரு சைக்கிள் இவர் போகும்போது
எத்தாப்புல ஒரு சைக்கிள் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனோன்னா ஒரு வாசம், எப்பவுமே மண்ணுக்குரிய வாசம் ஒன்று இருக்கும். ஆனால் மண்ணுக்குரிய வாசத்தை தவிர பெண்ணுக்குரிய வாசம் ஒன்று இவர் பார்க்குறாரு. அப்போது அந்த கிராஸ் பண்ணி போகும்போது யார் இது, இந்த ஊரில் ஒரு புது வாசம் அடிக்கிறது அப்படி தூரத்தில் பார்க்கும்போது அந்த மெகரோனிசா அப்படின்ற அந்த பெண், ஒரு தேவதையை பார்த்த அழகு, அது மிக அழகாக அவர் வர்ணிக்கிறார். அதாவது இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கரெக்டாக படிச்சிருக்கிறார், ஆனால் சில பேருக்கு மட்டும் அதை அதிகமாக படித்திருக்கிறார்கள், அவர்கள் தேவதையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் முதலாக அந்த பெண்ணை பார்க்கின்ற போது இருக்கு. இந்த அதாவது ஒரு மண் சார்ந்த விஷயத்தை முழுக்க முழுக்க எழுதிவிட்டு கடைசியாக காதலை பற்றி மிக அழகாக எழுதக்கூடிய ஒரு விஷயம். அதேமாதிரி அவங்க வந்து அந்த 703 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது அவங்க தவிட்டுப்பட்டி கிராமத்திலேருந்து அந்த மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே ஏறணும். 703 அந்த ட்ரெயின். நீங்கள் கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா 703 போச்சான்னு தான் கேட்பாங்க, ட்ரெயின் போச்சான்னு கேட்க மாட்டாங்க. மணப்பாறை பேசஞ்சர் போச்சா, அது 703ன்றதே ஒரு கதாபாத்திரம். நிறைய இடத்துல வந்து ட்ரெயின் வந்து ஒரு கதாபாத்திரம். அந்த ட்ரெயினை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார், அதனுடைய பார்வைகள் அதை எல்லாமே லாகித்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு காதல் கதையில் அந்த மண் சார்ந்தது, உடை சார்ந்தது, நம்முடைய கலாச்சாரம் சார்ந்தது, வாழ்வியல் முறை, ஒரு ஆலை வந்தது, தன்னுடைய நாடகம், நூலகம், எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு மனவை ஒரு புத்தகம், ஒரே ஒரு கதை தான், இன்னும் 11 கதை இருக்குது. ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது. அதனால் 5 வேதம் என்பது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். நீங்கள் ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டேன், அந்த கவிஞர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள எப்ப தெரிஞ்சது? நீங்க எழுதின கவிதைகளை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இன்னொருத்தர் எழுதின புத்தகத்தையே இவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றப்போ உங்க புத்தகத்தை பத்தி கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து 12 வகுப்பு படிக்கின்ற போது முதல் முதலாக ஒரு போட்டிக்கு, பேச்சு போட்டிக்கு தான் நான் போனேன். அங்கே போனோன்னா கவிதை போட்டின்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ கவிதை போட்டின்னு ஆரம்பிச்சு ஒரு 10 தான் கலந்துக்கிட்டாங்க. அப்போ உடனே ஆன் த ஸ்பாட்டில் கவிதை எழுதணும். அப்போது எனக்கு வந்து நான் உடனே எழுதணும்னு நினச்சி எனக்கு முதல் பரிசு கொடுத்துட்டாங்க. 10 கலந்துக்கினதில் முதல் பரிசு வாங்கினது பெரிய விஷயம், 100 கலந்துக்கிறதுதான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய உந்துதல் அது. அது பரிசு கிடச்சோன்னா ஓகே, நம்மளாலையும் கவிதை எழுத முடியும், பரிசுலாம் கொடுத்துட்டாங்க, பெரிய பெரிய நடுவர்கள் வந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் கல்லூரி போன பிறகு அந்த கவிதையை வந்து நான் வந்து நிறைய நூல்கள் வாசிக்க ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு மொத்தமாக பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கணும் கவிதையில் வந்து ஒரு பாணி. ரெண்டு விஷயம் இருக்குது கவிதையில், ஒன்று வந்து கவியரங்கத்திற்கு படிக்கக்கூடிய கவிதைகள் வேறு, புத்தகத்தில் எழுதக்கூடிய கவிதைகள் வேறு. நிறைய பேர் தோற்று போதேன்னா புத்தகத்தில் எழுதக்கூடிய கவிதை வந்து கவியரங்கத்தில் படிப்பான், கவியரங்கத்தில் படிக்க வேண்டிய விஷயத்தை வந்து புத்தகத்தில் எழுதுவான். புத்தகத்தில் அது படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ வந்து சட்டசபையில் வந்து சண்டை போட்டிருந்தாங்க நான் கல்லூரி படிக்கின்ற போது. அப்போ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கூட கிடைக்கவில்லை. அப்போ நான் ஒரு கவிதை எழுதினேன், இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் கூட கிடைக்கவில்லையா, அட சட்டசபையில் சண்டை போட்டவர்களை அனுப்பியிருந்தால் குத்துச்சண்டையிலாவது ஒரு பதக்கம் கிடைத்திருக்கும் அல்லவா அப்படின்னு. இதை கவியரங்கத்தில் தான் படிக்கணும், இதை புக்கில் எழுதக்கூடாது. நான் புக்கில் எழுதுகின்ற போது இது வந்து நீர்த்து போயிடும். இதுனா ஒரு பெரிய விஷயம், ஏதோ ஒரு ஜோக் மாதிரி, மீம்ஸ் மாதிரி இருக்கும், அது அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஆனால் புத்தகத்தில் எழுதுகின்ற போது ரொம்ப யோசித்து எழுதக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்க வேண்டும் அது. ஸோ அப்புறம் சுதந்திரத்தை பற்றி, அவங்க வந்து கவிராத்திரின்னு ஒன்று பண்ணுவாங்க வாணியம்பாடியில். 10 நமக்கு பிரியாணி போட்டு ஆரம்பிப்பாங்க, 8 எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துருவாங்க. 10 கவிதை ஆரம்பிக்கும். ஆரம்பித்தோடனே 4 தான் சொல்லணும், அதுக்கு மேலே கவிதை சொல்லக்கூடாது. தலைப்பு வந்து நிறைய தலைப்பு தந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா. அப்படி வந்தது தான் வாங்கிய சுதந்திரத்தை பற்றி, சுதந்திரத்தை பற்றி எழுதினா இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவில்லைன்னு ஒரு கவிதை ஃபேமஸ், அதுதான் புது கவிதையினுடைய முதல் கவிதை சரிங்களா. இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். அப்போ நான் எழுதினேன், வாங்கிய சுதந்திரம் கசப்பதினால்தானே இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறோம், கனவு காணும் நேரத்தில் சுதந்திரம் வாங்கி தான் சுதந்திரமே கனவாகி போனதுன்னு முதல் ரவுண்டில். அடுத்த ரவுண்டு தலைப்பு குடிசைன்னு கொடுக்குறாங்க, நான் எழுதினேன் குடிசைகள் தீப்பற்றி எரியட்டும் அன்றாவது அடுப்பும் சேர்ந்து எரியும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த 4 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே மாதிரி, ஆமாம் அதாவது அதே மாதிரி காதல் கவிதை ஒன்று சொன்னாங்க. அப்போ சொன்னேன், அதாவது உனது பெயர் தான் எனது கடவுச்சல், உனது பெயர் தான் எனது கடவுச்சல், உன் பெயர் தான் என் பாஸ்வேர்டு, அதனால தான் அது அடிக்கின்ற போதே நட்சத்திரமாக மாறிவிடுகிறது. ஸோ காதல் கவிதையில் அப்படி அப்படி ஒரு சில கவிதைகள் அங்கே அந்த ஸ்பாட்டில் தான், அதாவது நினச்சி, அதாவது நினைத்து வருவது அல்ல கவிதை, இதயம் கனத்த போது வருவது தான் கவிதை அப்படின்னு சொன்னால நிறைய அது. ரொம்பவும் உங்களுடைய மனதிற்கு தொடக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா அடுத்தது என்ன புத்தகத்தை சொல்வீங்க? அதாவது நான் எப்பவுமே வந்து இளைஞர்களுக்கு கூட கவிதை போட்டி அப்படின்னும் போது புதுசாக இருக்கவங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அப்படி தான் பாஷோவின் கரும்பலகை அப்படின்னு ஒரு நூல், ரொம்ப சின்ன நூல் தான் அது சரிங்களா. ஆமாம், எளிமையான விதிகள் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு, அதுதான் என்னுடைய. ஸோ பாஷோன்றவர் வந்து, ஆமாம் பாஷோன்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞர், ஜப்பானுடைய 17 வாழ்ந்த ஒரு கவிஞர் அவர். ஸோ நான் அந்த புக்கை எடுக்கும்போது பாஷோனுடைய கரும்பலகைனா பாஷோனுடைய கவிதைகள் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பேர் யாருன்னு பார்க்கும்போது வசந்த் செந்தில்.
அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கத்துக்களாக இருக்குது. இப்போ பாஷா அந்த காலத்தில் என்ன மாதிரிலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு மொத்தமாக படிச்சுட்டு பாஷாவுடைய புத்தகம் அது எதுவாக இருந்தாலும் இனிமேல்ட்டு தேடி தேடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் முன்னூரிய நான் எப்பயுமே முன்னூரிய நான் கடைசியாக படிப்பேன், எடுத்தோடனே படிக்க மாட்டேன். இதை பற்றி என்ன எழுதியிருக்கேன் அப்போ வசந்த் செந்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஒரு விடுதியில் இருந்தேன், அந்த விடுதியில் வந்து ஒரு கரும்பலகை இருந்தது. அப்போ எங்களுக்குள்ளே டெய்லி ஏதாவது ஒரு வாசகம் தண்ணி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு நல்ல கோட் வந்து எழுதுவாங்க. அப்போ அந்த எங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்தது, அந்த சண்டைக்கு வந்து என்ன மாதிரி தீர்வு காணணும்னு நான் யோசித்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு தீர்வு தோணியது, அதை நான் போய் அந்த கரும்பலகையில் பதிவு பண்ணேன். ஆமாம், அப்போ எனக்கு ஒரு மனசில் டவுட் வந்துச்சு, இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டானா அப்படின்னு யோசிப்பான். அப்போ நம்ம ஊரில் எப்போவுமே சொல்லுவாங்க, நான் கூட வந்து ஒரு அறிஞர் சொன்னான்னு என் விஷயத்த சொல்வேன், ஏன்னா நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க சரிங்களா. ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொன்னார் அப்படின் போது நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே கேட்பாங்க, நமக்கு மனநிலை அப்படி ஒரு அடிமைத்தம் நமக்கு ஊறி போய் கிடக்கிறது. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய விஷயத்தை இந்த மக்கள் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து பாஷோ அப்படின்னு எழுதிட்டார். அந்த தீர்வு எழுதிட்டு உடனே வந்தவங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு மேல்நாட்டு அறிஞர் ஜப்பானிய ஆள் வந்து பாஷோ எழுதியிருக்காருன்னு அந்த தீர்வு வந்து அவங்க அப்ளிகபிள் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிந்து விடுகிறது. உடனே ஒரு மனசில் என்ன பண்ணுச்சு, இனிமேல் நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை நம்ம மனசில் தோன்றதை நல்லா படித்தது எங்கெங்கயோ கேட்டது வந்து இந்த கரும்பலைகளை வந்து பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லி கீழே பாஷோ பாஷோ அப்படி அந்த நூலில் அவர் என்ன எழுதியிருக்காரு, முதல்ல எடுத்த உடனே பாஷா கிட்ட வந்து ரெண்டு பேர் வராங்க சரிங்களா. வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஒருத்தன் வந்து உதவி பண்ணான், அவனுக்கு நான் உதவி பண்ணிட்டுமா, இல்லை எனக்கு வந்து பிரார்த்தனை ஒருத்தன் பண்ணான், நான் அவனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே பாஷா வந்து கரும்பலைக்கில் என்ன எழுதுகிறாரு, உனக்கு யார் பிரார்த்தனை செய்தானோ அவனுக்கு நீ பிரார்த்தனை செய், உனக்கு யார் உதவி செய்தானோ அவனுக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வணங்குகின்ற கையை விட வழங்குகின்ற கை தான் முக்கியம். கண்டிப்பாக சரிங்களா. நான் கூட அந்த மழை வெள்ளம் வந்துகின்ற போது முஸ்லீம்கள் எல்லாமே இந்துக்களுக்கு வந்து மசூதியில் வந்து உதவுனாங்க, மசூதியில் இடம் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அழுகையை நிறுத்துவது கூட ஒரு வகையில் தொழுகை தான். அதனால அந்த வணங்குகின்ற கையை விட வணங்குகின்ற கை தான் இறைவனே வணங்குகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக அது பதிவு பண்ணியிருக்காரு. அது படித்த உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பாஷாவினுடைய கரும்பலைகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். அதாவது நீங்கள் ஒரு குளத்தில் வந்து ஒரு கல்லை எடுத்து அடிச்சிங்கன்னா அந்த கல் வந்து அப்படி தாவி 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 தாவிப்போம். ஒரு நல்ல கவிதை என்பது குளத்தில் கல்லடிக்கிற மாதிரி அது ஒருத்தட்டேருந்து இன்னொருத்தட்ட இன்னொருத்தட்ட தாவி தாவி தாவிப்போம். அதிலிருந்து பல கவிதைகள் பிறக்க வேண்டும். அப்படி தான் பாஷோவினுடைய கவிதைகள். பாஷோ என்று சொன்னால் வாழை மரம் என்று பொருள். வாழை மரம் என்று சொன்னால் அது எப்பவுமே சாயாது, குளத்தள்ளிகிட்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கு பல கவிஞர்களை உருவாக்கியது கவிஞர்களுடைய பிதாமகன் பாஷோ. அந்த பாஷோவினுடைய கரும்பலகை என்பதை இவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது தான் இந்த நூலினுடைய. ஸோ இந்த ஒரு நன்னாளில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எந்த ஆயுதம் தேவையோ இல்லையோ, கல்வி அறிவு படிப்பு அப்படின்ற ஒரு ஆயுதம் இருந்தால் எந்த இடத்துல போனாலும் அவன் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து நம்ம ஐயா ஜான் தண்டராஜ் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றுமே நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஜி வி கிருஷ்ணா.